வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் திருவாரூரில் உள்ள நியாய விலைக் கடைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அமைச்சர் காமராஜ் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் இடைத்தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்திக்கும் என குறிப்பிட்டார். தமிழகத்தில் பொது விநியோக திட்டம் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் இடையூறின்றி பொருட்களை பெற்றுச் செல்வதற்காக நியாய விலைக் கடைகள் விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் செயல்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.